மாது விலக்கு சம்பந்தமான பெண்களை பற்றி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டார்கள். யூத இனத்தவர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு சார்ந்து சாப்பிடுவதில்லை, தங்குவதில்லை. அவர்களுக்கென்று தனியாக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார்கள். நாமும் அதை பற்றி செய்யலாமா, அதே மாதிரி செய்யலாமா அப்படின்னு நபி இடத்துல கேட்கும்போது தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவங்கள வந்து நீங்கள் அப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது, அவங்களோட நீங்கள் சேர்ந்து ஒன்றா இருங்க, ஒன்றா சாப்பிடுங்க. தாம்பத்தியத்தை தவிர மற்ற எல்லா காரியங்களிலேயும் அவர்களோடு நீங்கள் ஈடுபடலாம். ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது, ஒரு பயான் நிகழ்வு நடக்கும்போது அதில் அவர்கள் பரிபூர்ணமாக கலந்து கொள்ளலாம். எந்த விதத்திலையும் தவறில்லை. ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதந்தோறும் 3 நாட்களோ அல்லது 5 நாட்களோ இது மாதிரியான மாத விலக்குகள் அவர்களுக்கு ஏற்படுவது இயல்பு. அது ஒரு அவர்களுக்கு தொல்லை தர்ற ஒன்று. அந்த மாதிரியான நேரங்களில் அவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருங்க, ஆறுதலாக இருங்க. ஆனால் அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறதும் தவறு அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.